ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை சுவை அறுசுவை. டுடே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கடலை மிட்டாய் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலை மிட்டாய் செய்ய ஒரு கப் கடலை, ஒரு கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேனில் கடலை ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கருப்பாக ஏதாவது கடலை இருந்தால் அதை எடுத்து வெளியே போட்டுருங்க, இல்லைன்னா வந்து சாப்பிடும்போது கசப்பாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருகாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடலை இந்த அளவுக்கு வறுபட்டு இருக்கணும், அப்போ தான் கடலை மிட்டாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வறுபட்டுச்சு, இப்போது ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆற வச்சு இதோட ஸ்கின் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். கடலை பீல் பண்ணி எடுத்தாச்சு. இதை வாயில் போட்டு பார்க்கும்போது நர நரன்னு இருக்கணும். இப்போ ஒரு பேனில் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இது கரையிற அளவுக்கு மட்டும் கால் கப் தண்ணி ஆட் பண்ணால் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டிட்டால் அதை திரும்ப அதே பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு கம்பி பதம் வந்திருக்கு. கடலை மிட்டாய்க்கு பாகுபதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டெப் செய்யும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் கரிஞ்சிடக்கூடாது. பாகுபதம் எப்படி பார்க்கணுன்னா, ஒரு பவுலில் தண்ணியை வச்சு அதில் பாகு ஆட் பண்ணி இந்த மாதிரி கையை எடுத்து உருட்டி வரணும். இதுதான் உருட்டு பதம். உருட்டு பதம் வந்த பிறகு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் பாகு வந்து தண்ணியில் போட்டு பார்க்குறப்ப உடையிற மாதிரி வரும். அதுதான் நம்மளுக்கு கரெக்டான பதம். இப்போ 1/2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கடலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததும் கையில் அரிசி மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக பால்ஸாக நம்ம உருட்டிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது. எல்லாமே உருட்டியாச்சு. ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். சத்தம் கேட்குது பாருங்கள். நம்மளோட எம்மியான கோவில்பட்டி கடலை மிட்டாய் சூப்பர்பா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் குட்டீஸ் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கெண்ட் நாங்கள் வெளியே போயிருந்தோம். இந்த மலைலாம் பார்க்கும்போது நாங்கள் எந்த ஊர் போயிருப்போம்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த ஊர்னு சொல்லி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா இந்த வீடியோ எண்டில் வந்து நான் வந்து எந்த ஊர்னு சொல்லி சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப நாளாக நாங்கள் போகணும்னு சொல்லி ஆசையாக இருந்த ஒரு விஷயம் வந்து இந்த சயின்ஸ் பார்க் தான். அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். இதுதான் அந்த சயின்ஸ் பார்க். இதோட என்ட்ரன்ஸில் வந்து டயர்லலாம் பெயிண்ட் அடித்து அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பசங்கள் விளையாடுறதுக்கு நிறைய எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்குது. 1 மந்த்தாக போகணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் எங்களோட பேட் லக், கோவிட் சுச்சுவேஷன் காரணமாக அந்த பார்க் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே கஷ்டமாக போச்சு பசங்களுக்கெல்லாம். இந்த பார்க்கு ரொம்ப அழகாக இருந்தது. இதை க்ளோஸ் பண்ணியிருந்தோம், நாங்கள் அங்கேருந்து போகவே இல்லை. பசங்க வந்து அப்படியே குதிச்சு போயிடுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேடியம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் தான் எல்லோரும் ஜாலியாக உட்காந்துட்ருப்பாங்க. எங்களை மாதிரியே நிறைய பேர் வந்து திரும்பி போனாங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா பசங்க கேம்ஸ் விளையாட நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சின்ன வயசுலலாம் விளையாடின சாக்கு போட்டி, பல்லாங்குழி அதெல்லாம் வந்து அவங்களே வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கான நிறைய கேம்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த பார்க் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளீனாக நீட்டாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த வயலினில் வந்து அப்படியே மியூசிக் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கார் வந்து மேலேயே அப்படியே எப்படி பறக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. குளோப் கொடுத்துருக்காங்க. எப்படி பூமி வந்து சுற்றுது அதெல்லாம் வந்து சயின்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து பசங்களுக்கு வந்து சொல்லித்தரலாம். அந்த அளவுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பார்க்குள்ள குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்க கேன்டீன், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விளையாட வேண்டிய கேம்ஸு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேம்ஸ்லாம் இருக்குது. லைப்ரரி, ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ், டாய்லெட்னு சொல்லி எல்லாமே இருக்குது. மாஸ்க் போட்டு தான் உள்ளார வரணுமா, இப்போ தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்களாம். இங்கே பாருங்கள் தண்ணி வந்து எப்படி ப்யூரிஃபை ஆகுதுன்னு சொல்லி இதையும் கொடுத்துருக்காங்க. பசங்கள்லாம் இந்த பார்க் பார்க்க ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தாங்க. எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்க இந்த பார்க்கெலாம் போய் ஃபோட்டோ வீடியோலாம் பிடிச்சி அனுப்பியிருந்தாங்க. அது பார்த்து ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. நாங்கள் வரும்போது க்ளோஸ் பண்ணியிருந்தது. இந்த பார்க்கோட பேக் சைடில் வந்து பெருசாக ஒரு லேக் இருக்குது. அதை சுற்றி தான் வந்து இந்த பார்க் கொடுத்துருக்காங்க. எங்கள் பசங்கள்லாம் பாருங்கள் அழகாக நடந்து போயிட்டுருக்காங்க. பெல் பாருங்கள் இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. அந்த லேக்கோட வியூ வந்து சூப்பராக இருக்கும். இந்த டிசம்பர் பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய செடிகள் கொடுத்துருக்காங்க. இந்த பார்க் ஈவினிங் 4:00 நைட் 8:00 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். நைட் டைம்லலாம் இந்த பார்க்கில் வந்து லைட்டிங் ஒர்க் செஞ்சு ரொம்ப அழகாக இருக்குமா, ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க. லேக் வியூ வந்து சூப்பராக இருக்கும். எங்களோட பசங்கள்லாம் பாருங்கள் இந்த காம்பவுண்ட் வால் மேலேயே ஏறி அப்படியே நடந்துட்டுருக்காங்க. பார்த்துட்டே நான் எப்படியாச்சும் குதிச்சிடுறாமின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க எல்லாரையும் அங்கே விற்கிற பாப்கார்ன், பானிபூரி, ஸ்வீட்கார்ன் சொல்லி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி தந்து ஒரு வழியாக சமாளித்து கூப்பிட்டு வந்துட்டோம். இந்த பார்க்கோட எண்டு வரைக்கும் இந்த டயர் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏதோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு வெளியே இருந்தே வந்து வீடியோ எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இதை ரீஓப்பன் பண்ணும்போது நான் கண்டிப்பாக வந்து ஒரு விளாக் வந்து உங்களுக்கு எடுத்து ஷேர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் நாங்கள் சின்ன வயசுலலாம் விளையாடின விளையாட்டுகள் எல்லாமே வரைஞ்சி வச்சுருக்காங்க பாருங்கள் வால்லலாம். இங்கே ரைட் சைடில் டைனோசர், மான், டாட்டாய்ஸ், ஆதி மனிதன், மாடுன்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இந்த ஊரில் வந்து கோவில்கள் குளங்கள் நிறைய இருக்குது. இங்கே வந்து தீபம் ஏற்றுவாங்க. இதெல்லாம் சொல்லும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நாங்கள் திருவண்ணாமலையில் தான் இருக்கோம். இந்த சயின்ஸ் பார்க் வந்து திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வேலூர் பைபாஸில் லெஃப்ட் சைடில் இருக்குது. நியர்பை நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை விசிட் பண்ணிட்டு வாங்க. ரீஓப்பன் பண்ணிச்சின்னு சொல்லி தெரிஞ்சால் கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே போயிட்டே இருக்கும் ஊர் வீட்டுக்கு. இப்போது பார்க்குறீங்களா, இதுதான் திருவண்ணாமலையோட பெரிய கோவில். இதோட என்ட்ரன்ஸ் தான் அது. நிறைய கடைகள் போட்டு வச்சுருக்காங்க. இதுதான் வந்து பெரிய தேர். இது வந்து கடை தெருங்க. அமாவாசை பௌர்ணமி டைம்லலாம் இங்கே நிற்கக்கூட முடியாது, அந்த அளவுக்கு ரஷ்ஷாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.